வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 59. பேராசிரியர் அடால்ஃப் தனக்கு ஒரு பானம் வரவழைத்துக் கொண்டார். பிறகு இன்னும் தாழ்வான குரலில் ட்ரேசியிடம் சொன்னார், உங்களிடம் உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியர். அதாவது கொஞ்ச நாள் முன்பு வரையில் நான் மாணவர்களுக்கு சரித்திர பாடம் நடத்துகிறேன். அப்படி ஒன்றும் சுவாரஸ்யமான பாடம் இல்லை தான். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு விஷயம் நடந்தது, ரொம்ப பரபரப்பான, நம்பவே முடியாத விஷயம். அப்படியா? மரியாதையுடன் புன்னகை செய்தார் ட்ரேசி. என்ன நடந்தது ப்ரொஃபஸர், நான் தெரிஞ்சு கொள்ளலாமா? ப்ரொஃபஸர் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு தொடர்ந்தார். ஸ்பானிஷ் போர்க் கப்பலான அர்மாடாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாணவர்களுக்கு அதை பற்றி சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆராய்ச்சி செய்தேன். சின்ன சின்ன தகவல்களை சேகரித்தேன். எங்கள் ஊர் மியூசியத்தில் சரித்திர செய்திகளை திரட்டினேன். அப்போது பழைய காகிதங்களோடு ஒரு தஸ்தாவேஜ் கலந்து போய் கிடப்பதை கண்டேன். அதிலிருந்து விவரப்படி 1588 வருடம் இளவரசர் ஃபிலிப் சில கப்பல்களை ரகசியமாக எங்கே அனுப்பினாராம். அதில் ஒரு கப்பலில் பூரா தங்கக்கட்டிகள் இருந்ததாம். அது ஒரு புயலில் சிக்கிக்கொண்டதாம், காணாமலே போய்விட்டதாம். எங்கே போயிட்டு இருந்து யாருக்குமே தெரியவில்லை என்கிறாங்க. ட்ரேசி அவரை கூர்ந்து பார்த்தாள். என்கிறார்கள் என்றால் அது உண்மை இல்லையா? அதே தான் என்றார் பேராசிரியர் டால்ஃப். என் கையில் அகப்பட்ட காகிதத்திலிருந்து உண்மை தெரிஞ்சது. அதாவது அந்த கப்பலை கேப்டனும் சிப்பந்திகளுமா சேர்ந்து அந்த கரையில் ஒரு ரகசியமான கடற்கரைக்கு கொண்டு சென்று வேண்டுமென்றே மூழ்கடித்திருக்கிறாங்க. மலைப்பாறைகள் நிறைந்த பகுதி அது, யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடம். பிற்பாடு திரும்பி வந்து அந்த தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணம். அதன்படி அடுத்த முறை வந்து கொண்டிருந்த போது கடற்கொள்ளைக்காரர்கள் அவர்களை மடக்கி கொலை செய்து விட்டார்கள். அந்த கொள்ளைக்காரர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆகவே தங்கம் ஒழித்து வைத்திருக்கும் இடம் பற்றி தகவல்கள் எழுதியிருந்த காகிதத்தை என்னவோ காகிதம் என்று இணைத்து தூக்கி போட்டு விட்டார்கள். அந்த காகிதம் தான் என் கையில் கிடைச்சிருக்கு. பேராசிரியர் குரல் படபடப்பு நான் நடுங்கியது. மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டார். அந்த புகையில் இருக்கும் புதையில் இருக்கும் இடத்துக்கு எப்படி போவதென்று தகவல்கள் என்னிடம் உள்ள தஸ்தாவேஜில் விவரமாக இருக்கு. அட, எப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான கண்டுபிடிப்பு என்றார் ட்ரேசி. பிரமிப்பு ஒலித்தது அவள் குரல். இன்றைய நிலவரப்படி அந்த தங்கக்கட்டிகளின் மதிப்பு $5 கோடி மேலே இருக்கும். போய் எடுத்து வர வேண்டும், அவ்வளோதான் என்றார் ப்ரொஃபஸர். ஏன் செய்ய வேண்டி தானே? தர்ம சங்கத்துடன் தோலை குலுக்கி கொண்டார் அவர். பணம் மேடம், பணம். புதையில் இருக்கும் இடத்திற்கு செல்ல ஒரு கப்பலை வாடகைக்கு எடுக்கணுமே. ஓஹோ, அதற்கு என்ன செலவாகும்? $100,000 தேவைப்படும். உங்களிடம் ஒருமே சொல்கிறேன், நான் ஒரு முட்டாள்தனமான காரியம் செய்துட்டேன். $20,000 வாழ்நாள் பூரா நான் சேமித்த பணம் எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வந்தேன். இங்குள்ள சூதாட்ட கிளப்பில் பணம் வைத்து ஆடி நிறைய சம்பாதிக்கலாம்னு எண்ணிட்டேன். அவர் குரல் தழுத்தெடுத்தது. அத்தனை பணம் சூதாட்டத்தில் போய்விட்டது, அப்படித்தானே? அவர் தலையாட்டினார். அவர் கண்ணின் முனையில் கண்ணீர் பளபளப்பதை கண்டால் ட்ரேசி. ஷாம்பெயின் வந்தது ப்ரொஃபஸர் 2 கிளாஸிலும் ஊற்றித்தந்தார். உங்களுக்கு வெற்றி கிடைப்பதாக என்று கூறி தன் கிளாஸை உயர்த்தினாள் ட்ரேசி. தேங்க்யூ. இருவரும் மௌனமாக அருந்தினார்கள். அவர்கள் மனத்தில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. உங்களை போர் அடித்து விட்டேன், மன்னிக்கணும் என்றார் ப்ரொஃபஸர் டால்ஃப். அழகான பெண்ணிடம் என் தொல்லைகளை சொல்லிக் கொண்டிருப்பது கூடாது. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு என்றார் ட்ரேசி. அந்த தங்கக்கட்டிகள் அதே இடத்துல அப்படியே இருக்கிறதுன்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, லவலேசம் சந்தேகம் இல்லை எனக்கு. கப்பல் இருந்த தங்கக்கட்டிகளின் கணக்கு, அந்த மறைவிடத்துக்கு போக வேண்டிய வழிக்கான வரைபடம் எல்லாம் இருக்குது என்னிடம். வரைபடம் கப்பலின் கேப்டனே வரைந்தது. அந்த புதையில் இருக்கும் இடம் எனக்கு கனகச்சிதமாக தெரியும். முகத்தில் சிந்தனை படுற அவரை பார்த்தார் ட்ரேசி. இப்போது உங்களுக்கு தேவை $100,000 அவ்வளோதானே? ப்ரொஃபஸர் சூழ்கொட்டினார். ஆமாம், $5 கோடி மதிப்புள்ள புதையலை எடுத்து வர. மௌனமாக தன் பானத்தை ஒரு தடவை உறிஞ்சினார். ஒரு யோசனை தோன்றுது என்று ஆரம்பித்தவள் நிறுத்தி கொண்டாள். என்ன என்ன? நீங்கள் ஏன் ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கொள்ளக்கூடாது? அவர் அவளை ஆச்சரியமாக பார்த்தார். கூட்டாளியா? வந்து நான் மட்டுமே தனியாக செய்யத்தான் முதல்ல நினச்சேன். ஆனால் இப்போது என் கையில் இருந்த பணமெல்லாம் போயிட்டதால. அவர் குரல் மறுபடி கம்மியது. ப்ரொஃபஸர், உங்களுக்கு நான் $100,000 தர்றேன்னு வச்சுக்கோங்க. சச்சா, கூடாது. அவர் தலையசைத்தார். உங்கள் பணம் வீண் போனாலும் போயிடும். அதற்கு இடம் கொடுக்க என் மனது சம்மதிக்கவில்லை. ஏன், புதையல் தான் நிச்சயமாக கிடைக்குங்கிறீங்க? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் கை கட்டியது வாய் கட்டாமல் போகலாம். நடுவில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படலாம். ஒன்றும் உத்தரவாதம் இல்லையே. ப்ரொஃபஸர், வாழ்க்கையில் எதற்குமே உத்தரவாதம் கிடையாது. உங்கள் பிரச்சனை சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்க நான் உதவினா
நம் இருவருக்குமே அது லாபமாக இருக்கக்கூடும் இல்லையா? இல்லை மேடம், கொஞ்சம் கூட எதிர்பாராததாக ஏதோ ஒன்று நேர்ந்து உங்கள் பணம் போய்விட்டால் என்ன ஆகுது? அதற்கு என் மன இடம் கொடுக்கல என்றார். இந்த தொகை எனக்கு ஒரு பொருட்டு இல்லை ப்ரொஃபஸர் என்று உறுதியுடன் கூறினான் ட்ரேசி. இது ஒரு முதலீடு மாதிரி தானே, எனக்கு பெரும் லாபம் கிடைக்குமே இல்லையா? அது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார் ப்ரொஃபஸர் டால். அவள் சொல்வதை மனதுக்குள் எடை போட்டு பார்ப்பதும் பல வகை சந்தேகங்கள் அவருக்கு உதிப்பதும் அவர் முகத்தில் தெரிந்தன. இறுதியில் சொன்னார், நீங்கள் பிரியப்பட்டா நீங்கள் பாதி நான் பாதின்னு கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். அப்படியே செய்யலாமே, மலர்ச்சியுடன் புன்னகை செய்தார் ட்ரேசி. ப்ரொஃபஸர் சட்டென்று, அதாவது எல்லா செலவுகளும் போக பாக்கி உள்ளதை பாதி பாதியை பிரித்து கொள்ளலாம் என்றார். அதுதான் நியாயம். சரி, எப்போது ஆரம்பிக்கலாம்? இப்போவே. ப்ரொஃபஸரிடம் ஒரு திடீர் உற்சாகம் வந்தித்தது. இந்த வேலைக்கு ஏற்றதாக ஏற்கனவே ஒரு சிறு கப்பல் பார்த்து வச்சுருக்கேன். புதையலை கடல் ஆழத்திலிருந்து எடுப்பதற்கு தேவையான நவீன கருவிகள் இதில் இருக்கின்றன. நாலே சிப்பந்திகள். ஆனால் என்ன கிடைச்சாலும் அதில் ஒரு சிறு சதவிகிதம் அவர்களுக்கு தர வேண்டியிருக்கும். கொடுக்க வேண்டியதான். எவ்வளோ சீக்கிரம் வேலை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும், இல்லாவிட்டால் வாடகை கப்பல் வேற எங்காவது போயிடும். 5 நாளில் நான் உங்களுக்கு தேவையான தொகையை தர்றேன். வருவேன் என்று பாராட்டினார் ப்ரொஃபஸர். அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து வைக்கிறேன். ட்ரேசி இந்த ஹாலை சுழற்றி பார்வையை ஓடவிட்டால் திடுக்கிட்டான். ஒரு மேஜையடையில் உட்கார்ந்து பானம் அருந்தி கொண்டிருந்தான் ஜெஃப். அவன் முகத்தில் ஒரு கேலியான புன்சிரிப்பு தாழ்ந்தது. அவனுடன் ஒரு கவர்ச்சியான பெண் உட்கார்ந்திருந்தால் அவள் மேனி எங்கும் நகைகள் பளபளத்தன. ட்ரேசியை கண்டு தலையாட்டினான் அவன். அவளும் புன்னகை செய்தாள். மேட்னி பிரபுவில் மாளிகையில் கொள்ளையடித்து விட்டு திரும்புகையில் வெளியே காரில் ஒரு நாயுடன் அவன் உட்கார்ந்திருந்த காட்சி ஞாபகம் வந்தது. அப்போ நான் புறப்படுறேன் என்று கூறி எழுந்து கொண்டார் ப்ரொஃபஸர் டால்ஃப். ஏகப்பட்ட வேலைகளை நான் கவனிச்சானோ அவ்வப்போது உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். ட்ரேசி ஒயிலாக தன் கைகளை நீட்டினான். அவர் குனிந்து அதில் முத்தமிட்டு விட்டு புறப்பட்டான். ஏன், உன் சிநேகிதர் திடீர்னு புறப்பட்டு போயிட்டாரா என்று குரல் கேட்டது. ஜெஃப் தான். ட்ரேசி, நீ இந்த சீமாட்டி இடத்துல அபார ஆளுகோடு இருக்க, அப்படி இருக்க ஏன் அந்த ஆள் போயிட்டான் என்று கேட்டவன் நம்ம டால்ஃப் காலி செய்த நாற்காலியில் உட்கார்ந்தான் ஜெஃப். பிறகு தொடர்ந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ட்ரேசி, அந்த மேட்டினி மாளிகை வேலையை அற்புதமான மூளையோடு முடிச்சிட்ட. ஓ, நீயே பாராட்டுறேன்னா உண்மையில் பிரமாதம் தான் ஜெஃப். மேஜை மீது இருந்த கோப்பையை கையால் உருட்டி கொண்டே ஜெஃப் கேட்டான், ப்ரொஃபஸர் டால்ஃப் என்ன சொன்னார்? ஓ, உனக்கு அவரை தெரியுமா? ஓரளவுக்கு. வந்து சும்மா என்னோட ட்ரிங்க் சாப்பிடணுன்னாரு. ட்ரிங்க் சாப்பிட்ட பிறகு கப்பலோடு மூழ்கிய தங்க புதையலை பற்றி சொல்லியிருப்பாரு. ட்ரேசிக்கு எரிச்சல் ஏற்பட்டு, எப்படி தெரியும் உனக்கு? ஜெஃப் அலை வியப்புடன் போட்டு, ட்ரேசி, நீ பேசுவதை பார்த்தா அந்த ஆள் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்ட போல இருக்க. உலகத்திலேயே ரொம்ப பழசான மோசடி இந்த தங்க புதையல். இந்த தடவை அப்படி இல்லை ட்ரேசி. நீ அவன் பேச்சை நம்பியதாகவா சொல்கிற? ட்ரேசி முறைப்பாக, அதை பற்றி விரிவாக பேச எனக்கு உரிமை இல்லை, ஆனால் ப்ரொஃபஸர் டால்ஃபிடம் சில ரகசிய தகவல்கள் இருக்கின்றன, அது மட்டும் உண்மை என்றான். ஜெஃப் அதிர்ச்சி அடைந்தவனாக தலையசைத்தான். ட்ரேசி, அந்த ஆளும் நேமாத்த பார்க்குறான். அந்த புதையலை வெளியே எடுக்க உன்னை எவ்வளவு பணம் போடச்சுமா? அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அது என் பணம் என் பிஸ்னஸ் என்றான் ட்ரேசி வெடுக்கின்ற தொடரும்.